பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களை மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மளுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்வில் பிரதானமான மக்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, நான் நிறையா ஜபிக்கிறேன், நிறைய உபவாசம் பண்ணுறேன், நிறைய தியானங்கள் பண்ணுறேன், சுவிசேஷத்தின்படி வாழ்கிறேன், நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் பண்ணுறேன், ஆனாலும் என்னால் இன்னும் ஆண்டவருடைய சத்தத்தையோ இல்லை ஆண்டவருடைய சித்தத்தையோ அறிஞ்சு கொள்ள முடியலன்னு ஒரு சில பேர் கூற சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜபிக்கிறப்ப எனக்கு நிறைய தீய சிந்தனைகள் வருதுங்க, அசுத்தமான காட்சிகள் என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டு இருக்குங்க, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழ்றேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் கூட சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் ஜபிக்கணும்னு நினைக்கிறப்ப தாங்க ஏதாவது ஒரு வேலை வந்துடும், ஜப நேரத்தில் தாங்க எனக்கு என் கணவன் மனைவி பிரச்சனை வந்துடும், பிள்ளைங்களை பற்றின கவலை வந்துடும், ஆஃபீஸ் பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு சிந்தனை வந்து என்னுடைய ஜப வாழ்க்கை பின்னாடி போயிடும். இப்படி பலவிதமான குறைகளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க குறைகள்லாம் ஆண்டவருக்கு நிறைவாக்கக்கூடிய நேரம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் 95% நெருங்கி வந்துட்டாங்க, இன்னொரு 5% தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி இந்த ஒரு 5% ஏன் ஒரு குறையாகுது, அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அந்த அடிப்படை காரணம் கடவுள் கிடையாது, நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நம்மளுக்கு அப்போஸ்தல பணிகள் நூல் 8வது அதிகாரத்தில் தெரியும், மந்திரவாதி சீமோன் வந்து மனமாறுறது. அவன் ஒரு பெரிய மாயமுத்தைக்காரன். அப்போஸ்தலராகிய பிலிப்போட சுவிசேஷத்தில் அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். பிலிப்பு செய்கிற பெரிய அறிகுறிகளை பார்த்து பிரமிக்கிறான், ஆண்டவருடைய வல்லமை பற்றி ரொம்ப பாராட்டுறான். ஒரு கிறிஸ்தவன் ஆகிட்டான், ஞானஸ்தானம் வாங்கிட்டான், எல்லாம் பண்ணிட்டு ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான். எல்லா ஆண்டவர் பார்வையில் அன்றைக்கு ஆதி திருச்சபையினுடைய பார்வையில் கரெக்டாக இருக்கிறான். ஆனால் ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா, எருசலேமில் இருந்துட்டு பேதுருவும் யோவானும் வந்து அங்கே இருக்கிறவங்க மேலே தலையில் கை வச்சு ஆவியான பரிசுத்த ஆவியினுடைய கொடையை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறப்ப ஆவியானவர் அவங்க மேலே வந்து இறங்குறார். அதை அந்த மந்திரவாதி சீமோன் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறா, குடுகுடுன்னு ஓடி போய் பேதுரு கையில் பணத்தை கொடுத்து, நீங்கள் மக்களுக்கு கொடுத்த அதே கொடையை எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே பேதுரு சொல்வார், உன் பணத்தோட நீ நாசமாக போ அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த சொல்வார், நீ ஆண்டவருடைய ஆண்டவருக்கு முன்னாடி நீ நேர்மையற்ற உள்ளத்தோடு இருக்க, ஒன்று. ரெண்டாவது, பிச்சு போன்ற கசப்பு உன்னுடைய உள்ளத்தில் இருக்குது, நீ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு பேதுரு சொல்வார். ஏங்க, இந்த ஆள் கிறிஸ்தவன் தான், ஞானஸ்தானம் பெற்றுட்டான், பிலிப்போட தான் இருக்கிறான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிலிப்போடு இருந்தான், பிலிப்பு செய்கிற எல்லா அறிகுறிகளை பார்த்தான் அப்படின்னு தான் நம்ம படித்தோம். அப்போ அப்படி இருக்கிறப்ப எப்படிங்க இவனுக்குள்ள ஒரு நேர்மையற்றவங்கள வந்துச்சு, ஒரு பிச்சு போன்ற கசப்பு வந்துச்சு? இந்த இதுக்கு, இந்த சூட்சமத்துக்கு நம்மளுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா, இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த குறைகள், என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நல்லா ஒரு பரிபூர்ண வளர்ச்சி இல்லை, சில இடங்களில் லேக்கிங் இருக்குது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, தீய சிந்தனைகள் வருது, உலக அநீதியான காரியத்தில் என்னுடைய நாட்டங்கள் போது, உலக சிற்றின் பாசைக்குள்ள எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, முழுசா ஆண்டவரும் எனக்கு தேவை ஆனால் உலகமும் தேவை, ரெண்டும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, இப்படிங்கிறவங்களுக்குலாம் இதில் தான் பதில் அடங்கியிருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த பிச்சு போன்ற கசப்பை சாத்தா எதற்காக விதைக்கிறா அப்படின்னா, நமக்கு 100% ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 95% நம்ம முயற்சி பண்ணி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் அந்த 5%ல தான் லேகிங் இருக்கு. 100%க்கு உள்ளே வர்றதுக்குள்ளே அந்த 5% தான் லேகிங். ஏன்னா பரலோகத்துக்கு போகிற எல்லாருமே வந்துட்டு ஜஸ்ட் பாஸ் ஆகி 40 மார்க் எடுத்துட்டு மேலே போகலாம் முடியாது. 100க்கு 100 எடுத்தால் தான் மேலே போக முடியும். அப்படிங்கிறப்ப அந்த சாத்தா அந்த 5% மார்க்கை வச்சு நம்மளை வெளியில் தள்ளுறதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த முயற்சியில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஐயோ நம்ம வந்து கரெக்டான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு சில காரியங்களை நினைக்கிறோம். ஆனால் சில காரியங்கள் மூலமாக தான் நம்ம பின்னோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுக்கு தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள், எந்த மறைமுக பாவங்களுக்கு நம்ம முன்னாடி அடிமையாக இருந்தோமோ, எந்த மறைமுக பாவங்களால் நம்ம ஒன்றும் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ, சாத்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதே பாவத்தை, அதே விஷயத்தை, அதே ஊனியல்பினுடைய பலவீனத்தை நம்ம முன்னாடி கொண்டாந்து விதைச்சிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவனோட வேலை நம்மளுடைய இடது பக்கம் உட்காந்து நம்ம ஜெபிக்க உட்கார்ந்தாலே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மளுடைய பழைய பலவீனம் என்னவோ அந்த பழைய பலவீனத்தை நம்ம முன்னாடி கொண்டாந்து இறக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த 95% வரைக்கும் ஆண்டவர் பக்கத்துல இருப்பாரு, பக்கத்துல இருந்து பார்ப்பாரு. ஆனா அந்த 5% நம்மளுடைய அந்த டெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் வறட்சியான நேரத்துல ஆண்டவர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எப்படி அந்த வறட்சியை நம்ம ஓவர் கம் பண்றோம், எப்படி அந்த 5% நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நம்மளுடைய முழு பலத்தை காட்டி ஆண்டவருக்குள்ள உள்ள இணையிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் சோதிச்சுதான் நம்மளை உள்ள எடுப்பார். அந்த 5% டைம் தான் ரொம்ப முக்கியமான டைம். இந்த நேரத்தில் நம்மளுடைய பழைய மறைமுக பாவங்கள், பலவீனங்கள், ஊனியல்பினுடைய இச்சைகள் எல்லாத்தையும் சாத்தா விதைச்சி கொண்டே தான் இருப்பான். அந்த பிச்சு போன்ற கசப்பை நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கைக்குள்ளே இறக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா, எதுலையாவது நம்ம பின்வாங்கிட மாட்டோமா, எதுலையாவது ஆண்டவரை விட்டு விலகி போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம இறக்கிட்டே இருப்போம். ஆனால் இது என்னைக்காவது ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல, ஆனால்
இது டெய்லி வந்துகிட்டே இருக்கு. சில பேர் தூக்கத்துல எனக்கு கெட்ட கனவுகள் வருது, தூக்கத்துல சில விதமான விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது, என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு க்வெஸ்சன் மார்க்ல வச்சுக்கோங்க. நம்ம பேதுரு அதில் சொல்லுவாரு, உன்னுடைய உள்ளம் பாவத்திற்கு அடிமையாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க உன்னு ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள, ஏதோ ஒரு மறைமுக பாவத்துக்குள்ள, ஏதோ ஒரு சிற்றின் ஆசைக்குள்ள, ஏதோ ஒரு பிச்சு போன்ற கசப்புக்குள்ள நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய சிந்தனை இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் செய்யாம, பாவ சிந்தனை நம்மளுக்குள்ள வராம, உலகத்தினுடைய சிந்தனை வராம நம்மளுக்குள்ள பாவம் உள்ள என்டர் ஆகாது. நம்ம அந்த சிந்தனைக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா தீய சிந்தனைகள், ஆபாச காட்சிகள், ஏதோ ஒன்று நம்ம கண்ணு முன்னாடி வர்றதை இந்த கண்ணில் வாங்கி அந்த கண்ணில் விட்டுட்டு போயிடணும். ஆனால் அதை நினைச்சு அதை சிந்தனைக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஏதாவது விதத்துல நம்ம சிந்தனைக்குள்ள நம்ம அதையே நம்ம என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த பிளஷர்ஸை எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, சாத்தா என்ன பண்ணுவான், டோரை திறந்து யார்ட்டையும் கேட்க மாட்டான், ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடுவான். எப்பா இவன் நம்மளுக்கு ரொம்ப அடிமையாலாம் இருக்கான், கொஞ்சம் இவனுக்கு வீக்னஸ் இருக்கு, உள்ள பூந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தா உள்ள வந்துகிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஜபத்துல இங்க ஜபத்துல குறை கிடையாது, நம்மளுடைய உள்ளத்துல ஒரு குறை இருக்கு, அந்த பிச்சு போன்ற கசப்பு. இன்னும் ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா ஜப கூட்டங்களுக்கு போவாங்க, நல்லா ஜபிப்பாங்க, சபைகளில் நல்லா இருப்பாங்க, திருச்சபையில் நல்லா இருப்பாங்க, மக்களோட ஒன்றிப்பாங்க, ஆவிக்குரிய மனிதர்களை தங்களை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஆண்டவர் பேசவும் மாட்டார், ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தவும் மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள தான் என்கிற ஒரு அகம் இருக்கும். தன்னை முன்னிலைப்படுத்தி, தன்னுடைய பெயர், தன்னுடைய புகழ், தன்னுடைய சொசைட்டி, தன்னுடைய பணபலத்தை காட்டணுங்கிறதுக்காக திருச்சபை ஒரு கருவியாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மந்திரவாதி சீமோன் என்ன பண்ண அப்படின்னா, கிறிஸ்தவன ஆயிட்டான், இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டான், விசுவாசியா மாறிட்டான், ஞானஸ்தானம் பெற்றுட்டான். ஆனா அவன் என்ன பண்றான், ஆண்டவருடைய கொடையை பெறுறதற்காக தன்னிடம் இருந்த பணத்தை கொடுத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்றான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், தலைமுறை கிறிஸ்தவர்கள், புது கிறிஸ்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் பண்ற விஷயம் தங்களுடைய பெயர் புகழ திருச்சபைக்குள்ள, தன்னுடைய சர்ச்சில் சபைகள்ல பெரிய ஆளா காட்டுறதுக்காக தன்னுடைய பணத்தையோ, தன்னுடைய புகழையோ, இன்ஃபுளுயன்சஸையோ பயன்படுத்துவாங்க. இவங்களும் ஆவிக்குரிய விஷயத்துல பிச்சு போன்ற கசப்பு அவங்களுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது. இதையுமே நம்ம ஓவர் கம் பண்ணும். இன்னும் ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னால ஜெபிக்க முடியல, தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஜெப நேரங்களில் சிந்தனைகள் நிறைய பராக்குகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் நம்ம பக்கத்துல ரொம்ப அருகாமையில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன குறைகள் தான் இருக்கும். என்ன குறைகள் இருக்கும் அப்படின்னா, இவங்க ஏதாவது கோபங்கள், தாழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், சுயப்பெருமை இருக்கலாம். இல்லை வந்துட்டு கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பவுலடியார் சொல்லுவார், ஊனியல்புக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், ஊனியல்பினால் வரக்கூடியது என்ன, ஆவியினுடைய கனிகளால் வரக்கூடியது என்ன அப்படிங்கிறத நம்ம படித்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வச்சே தெரிஞ்சுட்டு போயிடலாம். இதில் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல லேக்கிங்காக இருக்கிறோம், ஊனியல்பினுடைய இதில் ஓவர் கம் பண்ணி, ஊனியல்பினுடைய சிந்தனை நம்மளை வந்து நம்மளை ரூல் பண்ணுது, நம்மளை வந்துட்டு ஓவர் கம் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, ஆவியின் கனிகள் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா, இந்த மாதிரி பராக்குக்குரிய சிந்தனைகள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நம்ம இதனால சோர்ந்து போயிடக்கூடாது, இதனால டயர்டாயிடக்கூடாது. ஐயோ என்னால் பரிசுத்த வாழ்வு வாழ முடியலையே, ஐயோ என்னால் பரிசுத்த வாழ்க்கையை நோக்கி போக முடியலையேங்கிறக்கூடிய நம்மளுடைய அந்த பின்னோக்கிலாம் போயிடவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம நெருங்கி வந்துகிட்டே இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ சாத்தானும் நம்ம பக்கத்துல நெருங்கி நின்றுக்கிட்டே இருப்பான். இந்த வலது பக்கம் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னா, இடது பக்கம் சாத்தான் நின்று நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்போவாது ஏதாவது விழுந்துருவானா, ஏதாவது ஒரு காரியத்தில் இவனை விழ வச்சிடலாமா, ஏதாவது உலக பிரகாரமான காரியத்தில் இவனை மயக்கி கீழே உட்கார வச்சிடலாமா, இவன் நல்லா ஜெபிக்கிறானா. ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தோட காத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா தானியல் ஜோமன் ஒருவர், ஜோமன் தன்னுடைய மக்களுக்காக பின்னாடி எதிர்காலத்தில் தன்னுடைய ஜனத்துக்காக என்ன நடக்க போகுதுங்கிறதுக்காக அவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணுறப்போ அவருடைய ஜெபம் வந்துட்டு 21 நாள் கழிச்சு கப்ரியேல் அதிதூதர் வந்து இறங்குவார். இறங்குறப்போ அவர் சொல்லுவார், பிரியமான தானியலே, நீ ஜெபிக்க உட்கார்ந்தனாலே ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டாரு. ஆனா இடையில இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாத்தானையும் நான் மறிச்சான், உங்களுடைய இனத்தின் அதிபதியாகிய மிக்கேல் அதிதூதர் வந்து எனக்கு உதவி செய்ய வந்தார் அப்படின்னு சொல்லுவார். நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டு நம்மளுடைய பதிலுக்காக நம்மளுடைய ஆண்டவர் வந்து, ஆண்டவருடைய தூதர்கள் நம்மளுடைய சுத்தி பாளையத்தில் நிற்கலாம், ஆண்டவருடைய தூதர்கள் நம்மளுடைய பதிலை ஆண்டவர்கிட்ட இருந்து பதிலை பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு அருகில இருக்கலாம். எவ்வளோ பெரிய பெரிய திட்டங்களோட ஆண்டவர் நம்மளை கீழே அனுப்பிச்சிருப்பாரு, பெரிய பெரிய நம்மளுடைய ஜபங்களுக்கு பதில்களை கொடுத்து ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த சாத்தான்கள் கொஞ்ச நாள் வேலை காட்டும், கொஞ்ச நாள் அந்த பிச்சு போன்ற கசப்பை உள்ளத்துல விதைச்சு விதைச்சு, இவனை எங்கேயாவது பின்னோக்கி உள்ள வைக்கலாமா, எங்கேயாவது தள்ளி விட்டுறலாமா அப்படின்னு அவன் காத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் பயப்படாதீங்க, ஆண்டவர் ரொம்ப பக்கத்திலே இருக்கிறார். ஏதாவது தீய சிந்தனைகள் எல்லாம் வந்துச்சுன்னா, 1 செகண்ட், 5 செகண்டுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தினால் நான் இதை கழுவுறேன், தூரப்போ, அப்பாலப்போ சாத்தானே,
கழுவிட்டீங்கன்னா இயேசுவின் ரத்தத்தினால நான் என்ன கழுவுறேன். இயேசுவின் ரத்தம் தான் எல்லாத்துக்கும் மருந்து, எல்லா காயங்களுக்கும் மருந்து, எல்லாருக்கும் மீட்பின் விலையாக கொடுக்கப்பட்டதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தத்தை அடிக்கடி மனவள்ளிய ஜபமா சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால என்னுடைய சிந்தனைகளை கழுவுறேன். இயேசுவின் ரத்தத்தினால என்னுடைய பார்வைகளை நான் கழுவுறேன். இயேசுவின் ரத்தத்தினால என்னுடைய உள்ளத்தை கழுவுறேன். இயேசுவின் ரத்தத்தினால என்னுடைய ஊனியல் பண்ண இது பண்றேன். அந்த இயேசுவோட ரத்தத்தினால எப்படி அழுக்கு துணியை துவைக்கிறதுக்கு சர்ப்போ ஏரியலை போட்டு நம்ம டிடர்ஜென்ட்டை போட்டு துவைக்கிறோமோ, அது போல நம்மளுக்குரிய அந்த மாமிச சிந்தனைகள், ஊனியல் பின் நாட்டங்கள், உலக தீய சிந்தனைகள், எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா கரைகளையும் நீக்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அந்த பரிசுத்த ரத்தத்தை மனவழிய ஜபத்தின் மூலமாக தான் நம்ம பெற முடியும். நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய பேச்சுக்கள் எல்லாத்துலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா யாரை எப்போ விழுங்கலான்னு நம்மளுடைய எதிரி காத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் எதிரி காத்துக்கிட்டு நிற்கலாம். நம்மளுக்கு வலப்புறத்திலையும் இடப்புறத்திலையும் நான்கு முக்கில்களையும் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு தேவதூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நின்றுகிட்டே இருக்கிறாரு. என் மகனே, என் மகளே, நீ வா, நீதான் உன்னை குறித்து எனக்கு பெரிய காரியங்கள் இருக்கு, பெரிய திட்டங்கள் இருக்கு. இது நல்லா ஜெபிக்கிற ஜப வீரர்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க. 95% கடந்து வந்துட்டீங்க. இந்த 5% இத்தனை நாள், இத்தனை ஆண்டுகள் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இவ்வளவு சம்பாதிச்சதை வெறும் ஒரு 5% நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை அன்றாட தியானிச்சு பாருங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளத்தில் நம்ம சிந்திச்சு பார்ப்போம், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பார்வையில நேர்மையற்ற உள்ளமா இருந்துச்சா, இல்ல பிச்சு போன்ற கசப்பு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதா, ஏதாவது பாவத்திற்கு அடிமையா இருக்கிறத நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா. ஆவியானவர் உள்ளத்தின் ஆழத்தை ஊடுருவி பார்க்கக்கூடியவர். ஆவியானவர் ஜெபிக்க முடியாத நேரத்தில் ஜெபிக்க வைக்கக்கூடியவரும் அவர் தான். நம்ம பரிசுத்தாவியானவருடைய ஆலயமா இருக்கிறமே, அந்த பரிசுத்தாவியானவருடைய ஆலயத்துக்கு எதிராக நம்ம ஏதாவது ஊனியல் பின்னால பாவம் செஞ்சிட்டோமா, என்னுடைய பேச்சினால ஏதாவது பாவம் செஞ்சிட்டோமா, என்னுடைய சிந்தையினால ஏதாவது பாவம் செஞ்சிட்டோமா. இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளை செல்ஃப் எக்ஸாமின் பண்றப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில 95% 100% நம்மளால வாழ முடியும். ஆண்டவர் விதைப்பவன் ஓமையில சொல்லியிருக்கிறாரு, 30, 60, 100 பலன் தர வேண்டியதுதான் பிதாவினுடைய விருப்பம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் நம்மளுடைய 30 கொடுத்து அடுத்து 60 எதிர்பார்க்கிறாரு. 60 நம்ம 100 நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினால எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டுன்னு பவுலடியார் பிலிப்பியர்ல சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆற்றலாலும் அவருடைய அன்பாலும் நம்மளால எல்லாம் செய்ய முடியும். இறை இறக்கத்தின் ஆண்டவரா இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினால் நம்மளால எதையும் செய்ய முடியும். அவர் நம்மளோட இருக்கிறார், அவரை பிடிச்சுக்கிடுவோம். ஆவியானவருடைய துணையை நாடுவோம். உலக மாயங்கள், உலக அநீதியான வஸ்துக்கள் இதை தேடி ஓடாம ஆண்டவரை நோக்கி விடுவோம். இன்னும் அதிகமா நம்ம ஆண்டவருக்குள்ள அதிகமா இன்னும் கடந்து வருவோம். 95% வந்து நம்ம 100% நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். கிறிஸ்தவனாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் பரலோக வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. ஆனா வெறும் இந்த 5% காரியத்தினால ஒரு ஐடியா கிரியேட் பண்ணனா 10%, 50% ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டட்னு வரும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் என்னைக்கு ஒரு பிறந்த குழந்தை இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுட்டானா, அவன் 90% குவாலிஃபை ஆகிட்டான் பரலோகத்திற்கு. மீதி 10% தான் இந்த உலக வாழ்க்கை. ஆனா அந்த 10%லயே நம்மளுடைய 5% உலக வாழ்க்கையை நம்ம தாண்டி வந்துட்டோம். ஆனா 5% உலக வாழ்க்கையில தான் நம்ம நிறைய லேகிங் ஆகி நின்றுட்டு இருக்கிறோம், ஒரு சேச்சுரேட் ஆகி. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப எளிது. ஆவியானவருடைய துணையை நாடுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையை கொண்டு எல்லா விதமான போராட்ட வீணான மாம்ச சிந்தனைகளிலிருந்து நம்ம விலகி ஆவியானவரை நோக்கி ஓடும். அங்கு எங்கன்னு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்து தெளிவாக தியானம் பண்ணி ஆண்டவரே உமக்கு பிடிச்சபடி வாழ என்னை பயன்படுத்தும். பயனுள்ள கருவியை என்னை மாற்றும். துருப்பிடிச்ச என்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகள், துருகள் எல்லாத்தையும் நீக்கி ஒரு புதிய படைப்பாக மாற்றி உமக்கு கனி தரக்கூடிய வாழ்க்கை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மன்றாடுறப்போ, யாரெல்லாம் என்னிடம் கேட்கிறப்போ பரிசுத்தாவியானவரை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரோ, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொல்லியிருக்கிற வார்த்தை மனு உருவான இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையாகிய தேவம் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் நம்ம எல்லா உலக கவர்ச்சி மாய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு ஆண்டவராக இயேசுவை பற்றிக்கொள்வோம். உண்மையான பரிபூரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய வீரர்களாக, வீராங்கனைகளாக மாறுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.